ப்ரெக்னன்சி டைமில் ஆஸ்பிரின்னு எடுத்துக்கிறாங்க அது ஆஸ்பிரின் எகோஸ்பிரின் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே டேப்லெட் தான் ஆஸ்பிரின்னால் நம்ம முன்னாடி காலத்துலலாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த கசைவு கிளாட் எல்லாம் இருக்கக்கூடாது ரத்தம் ஃப்ரீயாக போகணும் ஈஸியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணோன்னா நம்ம பிளட் வெசல்ல ரத்த கசைவே இருக்கக்கூடாது ரெசிஸ்டண்ட்டாகவே இல்லாமல் ஃப்ரீயாக பிளட் ஃப்ளோ போகணும் அப்படின்றதுக்காக தான் ஆஸ்பிரின் கொடுத்த தோண்டு கர்ப்பபாயிலேந்து அதாவது யூட்ரஸ்லேருந்து பேபிக்கு போகிற ரத்தம் யூட்ரைன் ஆட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த யூட்ரேன் ஆட்ரிலேருந்து எதனா ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லலாம் பார்ப்போம் என்டி ஸ்கேன் போது முன்னாடி காலத்தை விட இப்போ நிறையா பேஷண்ட்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் ஆஸ்பிரின் எடுத்துக்கிறாங்க அது ஆஸ்பிரன் எகோஸ்பிரின் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதே டேப்லெட் தான் இதில் நிறைய பேர் எடுத்துக்கும் போது நிறைய பேருக்கு சில காரணங்கள்னால எடுத்துக்கிறாங்க எல்லா ஒரே காரணத்துக்காக இல்லை பின்ன என்னெல்லாம் காரணங்கள் ஆஸ்பிரின் எடுத்துக்கிறது ரெண்டாவது எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கணும் எதுக்காக எடுத்துக்கணும் அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்கணும் ஆஸ்பிரின் என்ன நம்ம முன்னாடி காலத்துலலாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த கசைவு கிளாட் எல்லாம் இருக்கக்கூடாது ரத்தம் ஃப்ரீயாக போகணும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம பிளட் வெஸ்டில் ரத்த கசைவே இருக்கக்கூடாது ரெசிஸ்டண்டாகவே இல்லாமல் ஃப்ரீயாக பிளட் ஃப்ளோ போகணும் அப்படின்றதுக்காக தான் ஆஸ்பிரன் கொடுத்த தோன்று இப்போது நம்ம ஹார்ட் பேஷண்ட்ஸ் கொடுப்போம்ல இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா கர்ப்பபாய் அதாவது யூட்ரஸ்லேந்து பேபிக்கு போகிற ரத்தம் யூட்ரைன் ஆட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ரத்த கொழா இருக்குல்ல கர்ப்பப்பையோட ரத்த குழா அந்த யூட்ரைன் ஆட்ரிலேருந்து எதனா ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லலாம் பார்ப்போம் என்டி ஸ்கேன் போது அப்போது ரொம்ப அடைச்சடைச்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது ப்ரீவியஸாக ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்குது ப்ரீவியஸ் பேபியில் பிபி ரொம்ப ஹையாக இருந்தது இல்லை கொறை மாதம் டெலிவரி பிபி ஹையாக இருந்ததுனால குறை மாதம் டெலிவரி ஆகிடுச்சு இல்லை ஃபேமிலி ஆஃப் பிபி இருந்தது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம் மூணாவது இல்லை லோ ரிஸ்க் அதாவது ஒன்றுமே Grazie mille. ஆனால் ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சீஸில் மிஸ்கேரேஜஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு முறை ஆயிருக்கு ஆனால் இந்த வாட்டியே நேச்சுரலாக கன்சீவ் ஆயிருக்காங்க அதுக்கும் ஆஸ்பிரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஆஸ்பிரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப் பிரெக்னன்சி பிளான் பண்ணும்போது கூட ஆஸ்பிரனில் தான் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க முன்னாடி காலத்தில் தான் நம்ம பேபி ஹார்ட் பீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம யூஸ்வலாக ஆஸ்பிரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் சரி இந்த மாதிரி சில ரீசன் சொல்லிட்டேன் ரெண்டாவது எதுக்கு இப்போ நம்ம ஆஸ்பிரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணனா ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது ஒன்பதாவது மாதம் சே வித்இன் ஒரு அந்த டுவெல் டு தேர்ட்டீன் வீக்ஸ் அந்த தேர்ட் மந்த் என்டி ஸ்கேன் பண்ணுறோம்ல அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் அட்லீஸ்ட் ப்ரையர் டு தட் ஏன்னா அந்த டைமில் தான் நஞ்சு கூடி சரியாக ஃபார்ம் ஆற டைம் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால நம்மளால் அம்மாவுக்கு வரப்போகிற ஹை பிளட் ப்ரெஷரை தவிர்க்க முடியும் அதாவது எட்டு மாதம் ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே வரப்போகிற ஹை பிளட் ப்ரெஷர் அதை தவிர்க்க முடியும் அப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலே அந்த ப்ளசன்டேஷன் ஃபுல்லாக அதாவது நஞ்சு கூடி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பிர ஸ்டார்ட் பண்ணால அவ்வளோ பெனிஃபிட் வர வாய்ப்புகள் இல்ல ஏர்லியர் த பெட்டர் யூ ஸ்டார்ட் ஆஸ்பிரன் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் யூ வில் கெட் இதில் நம்ம பிளட் பிரஷர் ஏன் அதிகமா இருந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேபியோட ப்ளட் ஃப்ளோ கம்மியாச்சுன்னா குழந்தைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாச்சுன்னா குழந்தையோட குரோத் கம்மியாகும் அண்ட் க்ரோத் கம்மியாகிடுச்சுன்னா ஃப்ளூவிட் கம்மியாகும் சீக்கிரமாக டெலிவரி பண்ண தேவைப்படும் அம்மாவுக்கு பிபி ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது வர வாய்ப்பு விஷன் டிஸ்டர்பன்ஸஸ் ஸோ இது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியும் ஆஸ்பிரனோட ஆஸ்பிரனுக்கு சைடு எஃபெக்ட்ஸே இல்லையானா இருக்குது ஆஸ் பின் நம்ம கொடுக்கறது வந்து லோடோஸ் தான் இதுலேயே வந்து லோடோஸ் ஹைடோஸ்ன்னு இருக்குது நம்ம ப்ரெக்னென்சி டைமில் கொடுக்கறது இஸ் யூஸ்லி ஒன் மில் பர் கேஜி பாடி வெயிட் எய்தர் செவன்டி ஃபைவ் மிலிகிராம் எயிட்டி ஒன் மில்லிகிராம் ஆர் ஒன் ஃபிஃப்டி மில் இதில் ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுற டோஸ் செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி மில் கொடுக்கலாம் அப்படின்னாலுமே யூஷுவலி ஒன் ஃபிஃப்டி மில் அட் பெட் டைம் நைட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறது அது ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் அன்நோன் நம்மளுக்கு அப்சாப்ஷன் ரேட் ரொம்ப பெட்டராக இருக்குது அதோட ஆக்ஷனும் கரெக்டாக பெட்டராக ஒர்க் ஆகுதுன்றது ரீசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதனால நீங்கள் சப்போஸ் ஆஸ்பெக்ஸ் சாப்பிட்றீங்க உங்கள் டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிஃபரப் டு டேக் பெட் நைட் டு டாக் டு இயர் டாக்டர் அபவுட் இட் சரி இதெல்லாம் சொல்லியாச்சு

இருக்கு அப்படின்னா டூ புட் இந்த கமெண்ட் செக்ஷன் டேக் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தன் சி யூ